வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரோஸ் குட்டி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சோகமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கேரளா தமிழ்நாடு ரெண்டுக்கு இடையில பாரசலான்னு ஒரு ஊர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஊர்ல தான் ரொம்பவே சோகமான, யாருக்குமே நடக்காத விஷயம் ஒன்று நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ லவ் பண்ணி நல்லா தான் இருந்துருச்சு. ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அலைன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அலைன்ஸ் கை கூடி வர நாடி இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, இவனை நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோமே, இவனை வந்து நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம அந்த பொண்ணு வந்து என்ன பண்றது, விஷத்தை கொடுத்து அந்த பையனை கொலை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ பெரிய சோகமான விஷயம். சம்பவம் வேணா அவங்களுக்கு வேணா நடந்திருக்கலாம். இதை வந்து பாருங்க, இப்போ உள்ள ஜென்ரேஷன் என்ன மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிட்டு இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவும் நாங்கள் போடுறோம், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோவில் போயிட்டு என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ பாரசாலா, ஸோ பாரசாலா தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் இப்போ லவ் பண்ணுறது வந்து ஒரு இயல்பாக போச்சு, ஸோ சாதாரணமாக விஷயமா போச்சு. ஸோ ரெண்டு பேரும் நல்லா தான் ஒரு 1 இயராக வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்பவே படிப்பில் வந்து ரொம்பவே டேலண்டாக படிக்கிறவங்க. அந்த பையனும் அதுக்கும் குறைச்சி சொல்ல முடியாது, அவனும் நல்லா படிப்பான். ஸோ அந்த பையனோட அந்த பையனுக்கு ஒரு அண்ணன் இருக்குது. ஸோ அந்த அண்ணன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மருந்தெல்லாம் ரிசர்ச் பண்ணுற, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து படிச்சுட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் நார்மலான ஃபேமிலி தான். ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து லவ் வருது. ஸோ லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நான் 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ நிறையா வந்து அவங்க என்ன பண்ணாங்க, லவ் பண்ணும்போது நிறைய ஃபோட்டோஸ், இந்த ரீல்ஸு, அதாவது முன்னாடி டிக்டாக் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ஸோ இதிலெலாம் வந்து நிறையா ரீல்ஸ்லாம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரீல்ஸ் பண்ணி நிறையா போஸ்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ நல்லா போயிட்டு இருந்திருக்கப்போ அது என்ன ஆச்சு, அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு நிறையா பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஸோ பிரச்சனையெல்லாம் வந்தாலும் இவங்க லவ் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர் ஆச்சு, கம்ப்ளீட் ஆனோன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அலைன்ஸ் வருது. ஸோ அவங்க வீட்டில் வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி பர்சன் சொல்கிறாங்க. அந்த ஆர்மி பர்சன் முன்னாடி இந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருது போல், பிடிச்சிட்டு அந்த பையனு அந்த பையன்கிட்ட சொல்ல முடியாமல் ரொம்ப யோசனையாக இருக்குது. ஸோ அவங்க வீட்டுக்கும் பிடிச்சிருது. ஸோ இதை சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லாமல் இடையில என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறது, இந்த மாதிரி சண்டை போடுறது இப்படியே வந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ சண்டை போடுறது வந்துட்டுதோன்னா, இந்த பையன் வந்து ரொம்பவே சண்டை போடணும்னா ரொம்ப சோகத்தில் இருந்திருக்கான். இந்த பையனோட வீட்லேயும் கேட்டிருக்கான், என்னடா சோகமாக இருக்காதுன்னா இல்லை நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருக்கான். இந்த அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து வாமிட்டிங் வந்து ரொம்ப வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு சாதாரண இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி வரும். ஸோ வந்திருக்கு, அது ஒரு இது இல்லாமல் இருந்திருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் என்ன படிச்சுன்னா, அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ண மாதிரி ஸோ பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பிப்ரவரி மாதம் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதத்தில் என்ன பண்ணிக்க, ரொம்பவே சண்டை வந்து ரெண்டு பேரும் பேசாமல் பிரேக்கப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பையனுக்கு வந்து தெரியுது, இது மாதிரி அலைன்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ரொம்பவே சோகமாக இருந்திருக்கான். இந்த பொண்ணு வந்து எதுவுமே வந்து அவன்கிட்ட தெரிய வைக்கல. அந்த பையனோட வீட்டுக்கும் தெரியுது அலைன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அதை ஒரு பெருசாக எடுத்துக்காம நார்மலாக விட்டாங்க. ஸோ இந்த பையன்கிட்ட வந்து இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது, ஒரு டயத்தில் என்ன சொல்லுது, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஜாதகம் பார்த்தாங்க. ஸோ ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு வந்து ஃபஸ்ட்டு நீ வந்து கல்யாணம் பண்ணுறவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறவங்க தான் உன் லைஃபுக்கு கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ நம்ம வந்து நீ வந்து என்னை கல்யாணமே பண்ணலை, நம்ம லவ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க அந்த பொண்ணு வந்து. ஸோ சொன்னோன்னே அந்த பையனும் வந்து உடனே என்ன பண்ணியிருக்கான், டக்குன்னு அந்த பக்கத்தில் அந்த சர்ச்சை கூட்டிகிட்டு போயிட்டு குங்குமத்தை கொண்டே வச்சுருக்காப்புல வச்சுட்டு, இனிமேல் நம்ம வந்து லவ்வர் கிடையாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எப்போவுமே வந்து நீ பொண்டாடி பொண்டாடி அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ பாருங்கள், அந்த பையன் எவ்வளோ வந்து உண்மையாக காதலிச்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து அந்த பையனோட பேரும் நம்மளுக்கு தேவையில்லை, அந்த பொண்ணோட பேரும் தேவையில்லை. ஸோ இதில் வந்து என்னென்னா, அந்த லவ்ன்ற பேரில் எவ்வளோ எவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க பாருங்கள். இப்போலாம் பொண்ணுங்க ரொம்பவே மோசமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே வந்து காதல்ன்ற பேரில் என்ன பண்ணுறேன்னு எது
அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியாம ரொம்பவே ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. காதல்ன்றது வந்து எதேதோ பேருன்னு சொல்லிட்டு காதலில் கொண்டு வந்துடுறாங்க. பாருங்க இப்படி இல்லாமல் இருப்பாங்க. இந்த இந்த பொண்ணு வந்து அந்த அந்த செயலை பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்க, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்கு வந்து பிடிக்கலைன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க லவ்வை. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு கீழ்த்தனமான விஷயத்தெல்லாம் பண்ணி லவ்வை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி சொன்னால் அந்த பையன் பாருங்களேன் உடனே போயிட்டு வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது என்னாச்சு, அப்படியே போயிட்டு இருந்திருக்கு கொஞ்ச நாளில் என்னாச்சு, பேசாமல் அந்த பொண்ணு வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ரொம்பவே ரெண்டு பேரும் பிரிஞ்சு வீட்டில் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்கான், இந்த பையன்கிட்ட வந்து அந்த ப்ரைவேட்டாக எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. ஸோ அதை வந்து எங்கே நாளைக்கு வந்து நம்ம மேரேஜ் இதில் வந்து அந்த பையன்கிட்ட காட்டிடுவானோ இல்லை சமூக வலைதளத்தில் போட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, ஒரு பிளான் பண்ணுது. ஸோ பிளான் பண்ணி என்ன பண்ணுது, இந்த பையனை வந்து வீட்டுக்கு கூப்பிடுது. ஸோ இந்த பையனும் வந்து நம்ம லவர் கூப்பிடுதே சொல்லிட்டு போயிருக்கான் வீட்டுக்கு. இவனும் ஃப்ரெண்டும் போயிருக்காங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போனோன்னே அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு வந்து கையில் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கையில் அடிபட்ட நடி இந்த மாதிரி நான் வந்து மருந்தெல்லாம் வந்து எடுத்துட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஸோ இந்த பையனுக்கும் உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க, நான் ஒரு கஷாயம் தராத புடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர வச்சு குடிச்சிருக்காங்க. அந்த கஷாயத்தை குடிக்க ஃபஸ்ட் ரொம்பவே கசப்பான கஷாயமாக இருந்திருக்கு. ஸோ அது ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க, நீ வந்து இந்த கஷாயத்தை ஒரு சேலஞ்ச் பண்ணி குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது அவன் உனக்கு முன்னாடி குடிக்க முடியல, ரெண்டாவது டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கான், குடிச்சு விட்டான். ஸோ அந்த பொண்ணு பாருங்கள், இதுதான் உண்மையான கதை, அந்த பொண்ணு எதை கொடுத்தாலும் குடிச்சிருக்கா பாருங்கள், குடிச்சிருக்கா. ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து அதை ஒரு வீடியோவாக வந்து சமூக வலைத்தளத்தில் பரவிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த ஜூஸ் பாட்டை வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் குடிச்சிருக்கான். ஸோ குடித்தோடனே கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு வந்து ஒரு மாதிரியாக வந்து வாமிட்டே வந்திருக்கு. ஸோ அப்படியே அது முடிஞ்சோடனே ஸோ நார்மல் தான் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ வீட்டுக்கு வந்தோன்னா ரொம்பவே வாமிட் வந்திருக்கு. இந்த பொண்ணு வந்து கால் பண்ணி கேட்டிருக்கு, என்னடா எனக்கு பரவாயில்ல அப்படின்னு கேட்டப்ப அந்த பையன் சொல்லியிருக்கான், பரவாயில்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வாடிக்கான், நம்ம குடித்த ஜூஸில் தான் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்து பண்ணிட்டான். ஸோ ஃபஸ்ட் நாள் போகுது, அவனுக்கு ரொம்பவே உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. அந்த பொண்ணு திருப்பி சொல்லுது, நான் உனக்கு கொடுத்த ஜூஸ் தாண்டா எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஆட்டோக்காரர் இருக்காரு, அந்த அண்ணன்ட்ட கொடுத்தேன். ஸோ அவருக்கும் இப்போ வந்து படுக்க படிக்க அடைக்காரா, ரொம்பவே இதாக இருந்தா அப்படின்னு ஜூஸை வந்து ஹைலைட் பண்ணுது. ஸோ அப்படி குடிச்சிருக்கும் போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துறாங்க. ஸோ பிளட் டெஸ்ட்லாம் பண்ணும்போது ஐசியூவில் வந்து சேர்க்க சொல்கிறாங்க. சேர்த்துட்டு அந்த பையனை ஐசியூவில் சேர்த்துறோம். இவங்க அந்த பையன் வீட்டில் இருந்து இந்த பொண்ணுக்கு என்னம்மா கொடுத்தேன் இந்த மாதிரி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஜூஸ் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ வந்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, போலீஸ் விசாரணை வருது. ஸோ நார்மலாக என்ன பண்ணாங்க, அந்த ஜூஸ் தான் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை ஹலி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணால், அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான். ஸோ இறந்தோன்னே அந்த கேஸ் வந்து ரொம்ப சிவியராக வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ரொம்பவே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது, அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது, இந்த பொண்ணு தான் வந்து ஒத்துக்கிடுச்சு, நான் தான் விஷத்தை கொடுத்தேன், இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிடுச்சு. ஸோ இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. அந்த இதுக்கு உடனே வந்து அவங்க அம்மாவும் அவங்க மாமாவும் வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ வந்து கேவலமானலாம் இருந்திருக்காங்க பாருங்க. நான் இப்போ சொல்கிறேன், லவ் பண்ணுறது தப்பே கிடையாது, உண்மையாக பண்ணுங்க. இவ்வளோ முன்னாடி உங்கள் வீட்டில் ஒத்துக்கலையா, உங்களுக்கு வந்து பிடிக்கலையா, நம்ம வந்து சும்மா டைம் பாஸுக்கெல்லாம் தயவு செஞ்சு யாரையுமே லவ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து நம்ம வீடியோவில் சொல்ல வர்றது முக்கியமான விஷயம் என்னென்னா, டைம் பாஸ் லவ்வை தயவு செஞ்சு விட்டுங்க. 6 மாதம் லவ் பண்ணுவோம் அப்புறம் விட்டு போயிடுவோம் அப்படின்னு தயவு செஞ்சு யாருமே பண்ணிடாதீங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது இது பார்க்கும்போது. லவ்ன்ற பேரில் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு தான் தெரியுதுல்ல, அந்த பொண்ணுக்கு தெரியும் நேர் பழகிட்டு இந்த அலையன்ஸ் வரும்னு தெரியுது. அப்படியே லவ் பண்ண நம்ம வீட்டில் பார்க்குற பையனை பார்த்து அழகாக கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு இன்னொரு பையனோட லைஃபை கெடுத்து. இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குது, என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தண்டனை கிடைச்சாலும் ஒரு கட்டத்தில் வெளியில் வந்துடும். ஸோ இந்த பையன் பாருங்கள், அவனோட அவன் ஃபேமிலி எல்லாமே பையனோட லைஃபே போச்சு, இறந்துட்டா அவ்வளோதான், இனி என்ன தேவைப்போகுது பாருங்கள், இப்படி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ வர வர பையன் வந்து ரொம்பவே சின்சியராக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். எவ்வளோ வந்து இப்படிலாம் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு இது பண்ணுறாங்க, அன்பை வைக்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், யாருமே லவ்ன்ற பேர யாரையும் வந்து இப்படி ஹேர்ட் பண்ணுற அளவுக்கு நடக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன், தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்றேன். வீட்டில் பார்க்குற பையனை பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டுக்கோங்க. அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்கு தான் சொல்கிறேன், ரெண்டு பேருமே இதை தப்பாக பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ உண்மையான காதலுன்னு இருக்குது, அதுக்காக காதலை வந்து சொல்ல, உண்மையாக லவ் பண்ணுறவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க.
ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேவலமான ஒரு செயலை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம். எல்லா சேனல்லையும் யூடியூப் சேனல்லையும் இந்த வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க வந்து அந்த பையனோட பேர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் வேணாம், அது யாராக வேணாலும் இருக்கட்டும். இப்படி ஒரு கேவலமான செயலை தயவு செஞ்சு செஞ்சுருக்க கூடாது. அந்த பொண்ணு இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாலும் வீட்டுக்கு நாளைக்கு எது தெரிஞ்சால் பிரிஞ்சோம் அப்படி மட்டும் தயவு செஞ்சு லவ் பண்ணாதீங்க. அப்புறம் ஏன் லவ் பண்ணுறீங்க தைரியமா? பிடிச்சிருக்கா உண்மையாக கடைசி வரைக்கும் இவர் தான், அந்த பையன் தான் நம்ம லைஃப், இந்த பொண்ணு தான் நம்ம லைஃப் அப்படி நினச்சி கண்டிப்பாக வந்து லவ் பண்ணுங்கள். அதுக்காக இப்படி கேவலமான பாதியில் லவ் பண்ணிட்டு பிரேக்கப், என்ன பிரேக்கப் பிரியம்? உங்களுக்கு வந்து பிடிச்சா கண்டிப்பாக லவ் பண்ணுங்கள். இல்லையா நீங்கள் வந்து பண்ணவே பண்ணாதீங்க, நல்லா பழகிட்டு அப்புறம் பிரேக்கப், இது என்ன பிரேக்கப்பு? ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி தயவு செஞ்சு பொண்ணாக இருக்கட்டும் பையன் இருக்கட்டும் இந்த மாதிரி கேவலமான செயலை தயவு செஞ்சு செய்யாங்க. இதோடு நம்ம வந்து இது மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவை உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களிடம் இந்த வீடியோ இது உங்கள் ரோஸ் குட்டி. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.